ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் நம்மளுக்கு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா பருவ பயிருக்கான இழப்பீட்டுத் தொகையை சுமார் 600,000 விவசாயிகளுக்கு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் நிலையில், தற்போது 9வது தவணையில் நிதியுதவி கிடைக்காதவர்கள், அதேபோல கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் இணைந்த விவசாயிகள் வங்கிக் கணக்கில் டிசம்பரில் 2,000க்கு பதிலாக 4,000 டெபாசிட் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாத மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நாளை மிலாடி நபியை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதி முதல் SSC தேர்வுக்கான பயிற்சியில் தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்ஜினியரிங் படிப்பிற்கான துணை கலந்தாய்வு அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளை இடதுபுறத்தில் உள்ள உணவகத்தில் நிறுத்தாமல் எதிர் திசையில் உள்ள உணவகத்தில் நிறுத்துவதன் காரணமாக விபத்துகள் ஏற்படுவதால் பேருந்துகள் கட்டாயம் இடதுபுறத்தில் உணவகத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும் எனவும், இதனை மீறினால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அசைவம் சாப்பிடுபவர்களை கருத்தில் கொண்டு இந்த வாரம் சனிக்கிழமையன்று தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPS அதிகாரிகள் 5 பேருக்கு DGP பதவி உயர்வு அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமாக தலைவர் GK வாசன் அவர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் 25% போனஸ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் ஏவா வயலு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.